Welcome to our channel. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம முஜி கிரேட் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, எங்க அம்மா செஞ்ச கொள்ளுப்பருப்பு வடைய தான் உங்களுக்கு காமிக்க போறேன். அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? அப்போ மறக்காம Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொள்ளுப்பருப்பை ரெண்டு முறை கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட அஞ்சாறு காஞ்ச மிளகாய், ஏழு எட்டு பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை, சப்பக்கி கீரை, அதாவது இதுதான், இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம காரத்துக்கு, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்து அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, அது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஆயில் வந்து சூடு பண்ணி வச்சிடலாம். இதில் 500 ml ஆயில் சேர்த்துருக்காங்க. இதில் இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச மாவை நம்மளாக நம்ம கையில் தட்டி அதில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம கையிலே வந்து நல்லா வடை மாதிரி தட்டிக்கோங்க. தட்டதும் நம்ம ஆயிலில் சேர்த்து நல்லா பொரிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா கையில் தட்டிக்கோங்க. ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா எதுவும் ஒட்டாத மாதிரி தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுங்க. இதில் ஒரு அஞ்சாறு வடை சேர்த்து நல்லா பொரிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பிக்கலாம். இப்போ அந்த ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் நல்லா மொறு மொறுவான வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான நம்ம கொள்ளுப்பருப்பு வடையில் செஞ்ச மொறு மொறு வடை தயார். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.